வெல்கம் பேக் டு அ நியூ எபிசோட். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அருணாச்சல் பிரதேஷ் சைடில் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, அலஹாட்டா அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க இருக்கோம். நம்ம காலையில் வந்துன்னா சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரைடு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பண்ண ஆரம்பிச்சுட்டு நேரத்தை நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி சொல்லியிருப்பாங்க. இப்போ பாருங்க இவ்வளோ பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கு பாருங்க. ரெண்டு பிரியாணி ஆர்டர் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா என்ஆர்எஃப் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆளில் போட்டுருங்க என்ஆர்எஃப். அப்போ தான் நான் போகிற விஷயம் உங்களுக்கு டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே என்ஆர்எஃப் வாங்க நம்ம பைக் ஓட்டோட்ட பேசலாம். போன வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டியூஷன் போனதால அந்த வீடியோ எண்ட் பண்ணியிருப்பேன். நீங்கள் வந்து இந்த விளாக் பார்த்துட்டு கூட நீங்கள் போன விளாக் பார்க்கலாம் என்ஆர்எஃப் நல்லாவே புரியும். ஓகேங்க வாங்க என்ஆர்எஃப் பைக் ஓட்டோட்ட பேசலாம். என்ன டெஸ்டினேஷன் என்ன பிளான் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பைக் ஓட்டோட கிளியராக சொல்கிறேங்க. வாங்க ஜாலியாக பைக் ஓட்ட ஆரம்பிக்கலாம். என்ஆர்எஃப் ஏதோ நம்ம சாப்பிட்டு முடிச்சு கிளம்பி வச்சுங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் எத்தனை மீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 417 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. அவ்வளோ ஸ்டார்ட் கொடுத்தாச்சுங்க. நம்ம பரத் ப்ரோ வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி போயிட்டுருக்காரு. அப்படியே வாங்க க்ளவுஸ் போட்டுது ஜம்முன்னு பறக்கலாம். டைம் இப்போ எவ்வளோ ஆச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:12 ஆகுது. பாய் பாய் பையா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 1 மணி ஆச்சுங்க. நம்ம நேராக இப்போ நம்ம டெஸ்டினேஷனுக்கு அடித்து நூற்றிட்டு போயிட்டுருக்கோம். என்ஆர்எஃப் ஆல்ரெடி நம்ம ஹெவியாக டைம் எடுத்துட்டோம். நம்ம சீக்கிரமாக போய் ரீச் ஆகணுங்க. இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5:00 சீக்கிரமாக இருட்டிடும். அதுதாங்க பிரச்சனையே. இப்போது லடாக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இருட்டாது, கொஞ்சம் டைம் ஆகும். பட் இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக இருட்டிடுதுங்க. அதனால் வந்து நம்ம சீக்கிரமாக போய் ரூம் எடுக்கணுங்க. அடிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1 ஹவரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் ஓட்டிடலாங்க. ரோடு ஒரு பரவாயில்ல, அதனால் வந்து ஒரு 150 கிலோமீட்டர்ஸ் ஓட்டிடலாம், பிரச்சனையே இல்லைங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா சஃபுல்லா பத்தேன் அப்படின்ற ஒரு ஊரில் தாங்க இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாங்க நரசி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போகலாங்க. ஏன்னா வந்து இங்கே இருட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லைட்டாக பயம் ஆரம்பிச்சிருங்க. பயம் கூட்டமாக வந்துட்டால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. நம்ம சொல்லிடலாம், வீர வசனம் பேசிடலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டமாக வந்துட்டால் பிரச்சனைங்க. அது இங்கே பாருங்கள் லாரி எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். அதுவும் இல்லாமல் இங்கே நேபாள் லாரி நிறைய லாரி வருதுங்க. நேபாள், பூட்டான், பங்களாதேஷ் எல்லா லாரியும் வருதுங்க ஃபுல்லாக. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக நம்ம 4 கண்ட்ரிக்கு நடுவில் இருக்கோங்க. அங்கே நம்ம டவாங் ஏறிட்டோம்னு வந்து பார்த்தீங்கன்னா அங்கே சைனா கூட நம்ம போகலாங்க. சைனா அந்த ஒரு இடத்துக்கு மட்டும் போகலான்னு சொன்னாங்க. ஹோலி வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துக்கு நம்ம போய்க்கலாம். என்ஆர்எஃப் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போய் ரைட்டுங்க, இந்த பக்கம் தான் காமிக்குது. எஸ் இப்படியே போயிடலாங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே போயிடணும் என்ஆர்எஃப், அப்போ தாங்க கரெக்டாக இருக்கும். ஏதோ பிரச்சனைங்க. ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரிலங்க. ஆக்சிடெண்ட்டா? ஆமாங்க ஆக்சிடெண்ட் தாங்க. இருங்க இருங்க ஸ்டாப் பண்ணுவோம் பைக்கை. என்ன பிரச்சனைனா பார்த்துருவோமே. என்னாச்சு ப்ரோ? என்னாச்சு ப்ரோ? பிரச்சனை ப்ரோ? என்ன பிரச்சனை தெரியல. வாட் ப்ராப்ளம்? ஓ ஆக்சிடென்ட்டா? ஆக்சிடென்ட்டா? ஓ ஓகே 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 ஓகே. தமிழ்நாடு? யா யா தமிழ்நாடு. ஓகே வையா. யா யா என்ஆர்எஃப் ஹவ் ஆர் யூ? ஓகே ஓகே. ஹவ் ஆர் யூ கேட்டால் நேம் சொல்கிறான் பாருங்க. துமாரோ நாம் கியா ஹே? துமாரோ நாம் கியா ஹே? சபீர் அலி. ஓகே ஓகே. அப் ககான் சாகே? அப் ககான் சாகே? அப் ககான் சாகே? ஹிந்தி கூட தெரியலையா? சரி விடு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பெங்காலி. பெங்காலியா? ஓகே ஓகே ஃபைன் ஃபைன். ஹிந்தியும் தெரியல இங்கிலீஷும் தெரியல பெங்காலி. அங்கே பாருங்க நரஃபே. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகிருக்காங்க. லாரி வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டுருக்காங்க. உள்ளுமே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் எடுக்கிறாங்க பாருங்கள். மூவ் ஆகுது பாருங்கள். லாரி இடிச்சு வச்சுங்க அங்கே போய் அந்த ஒரு மரத்தில் போய் இடிச்சிச்சு லாரி. பாய் ஓகே நரஃபே வாங்க. பாய் தம்பி. பாய் லவ் யூ ஸோ மச். பாய் பாய் பாய். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பாய். அப்பா பைக் ரைடர்ஸ்க்கு இவ்வளோ மரியாதையா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்த் இந்தியாவுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டாலே போதுங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கோங்க. பசங்களாம் வந்து செம்ம லவ்னு சப்போர்ட் கொடுத்தாங்க. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா பேசுகிறாங்க பை. அதாவது நம்ம தூரத்துலேருந்து வர்றோம் தமிழ்நாடு அப்படின்றது ஒரு மரியாதை. நான் சொன்னேன் இல்லைங்க, சரியான மரியாதை மதிக்கிறாங்க. நல்லா இருக்குங்க. ரோடு சரியாக போடவே இல்லைங்க இந்த பாலத்தில். ஓ வியூ பாயிண்ட் பாருங்களேன், செம்ம கிரேட்டாக இருக்குங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷனுக்கு எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 400 கிலோமீட்டர்ஸ் தாங்க இருக்குது. அங்கேருந்து 10 கிலோமீட்டர் வரத்துக்குள்ளே நம்ம காலி ஆகிட்டோங்க. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால தான் வந்து அந்த இடத்துல நான் கேமரா ஆஃப் பண்ணிட்டேன். சரி வேணாம் அந்த இடத்துல விலாக் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மட்டும் கேமரா ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ வந்து நான் ஆன் பண்ணிட்டேன். இங்கே நல்லா இருந்துச்சு அதனால தான் ஆன் பண்ணிட்டேன். அந்த ரோடு பாருங்கள் நல்லா இருக்குல்லங்க.
இந்த ரோடு நல்லா இல்லை, போகிற அளவுக்கு நல்லா, சில ரோடு நல்லா இருக்குது, சில ரோடு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி உடஞ்சி உடஞ்சி போட்டு வச்சுருக்காங்கப்பா. என்னங்க பண்ணுறது, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஓட்டி தான் ஆகணும். இங்கே பாருங்கள், இது என்ன செடி, விவசாயம் தான் காணாது, பட் ஆனால் அது என்ன செடின்னு தெரியல, எந்த பர்பஸும் தெரில அது. வா, ஃப்ரண்ட் வீல் வந்து பார்த்தீங்கன்னா இழுக்கு இழுக்கு வந்து டக்குன்னு தூக்குதுங்க, பின்னாடி டாப் பாக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பேக்லாம் இருக்குல்லங்க, அதனால் வந்து டக்குன்னு தூக்குது. ஐயோயோ, திடீர்னு மூவ் பண்ணும் போது வந்து திடீர்னு அப்பப்போ வந்து ஃப்ரண்ட் வீல் லைட்டாக ஏறி ஏறி போகுதுங்க. மண்ணை பாருங்க, அப்படியே புழுதி கிளம்புதுங்க. ஐயோ, பார்த்து ஓட்டணுங்க, இங்கெல்லாம் வழுக்கும், ஓவராக வழுக்கும் வீல், ஓவராக ஸ்பின் ஆகுங்க, ஸ்கிட்டாக போகுது வீல். பாருங்கள் இந்த மண் இருக்குல்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பவுட்ரு மாதிரி இருக்குங்க இந்த மண், தெரியுதா உங்களுக்கு? இது பார்க்க இந்த மூனில் இருக்குங்களாங்க மண். ரீசெண்டாக அந்த சந்திராயன் 3 லான்ச் ஆனிச்சுல மூனில், அதுக்கு கூட ஒரு ஊரில், நம்ம தமிழ்நாட்டில் அந்த ஊர் பேர் எனக்கு சம்திங் தெரியல, பட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தாங்க இருக்கும் அந்த மண். இந்த மண் எடுத்து கூட டெஸ்ட் பண்ணலாம் போல், அப்படிதான் இருக்குது அந்த மூனில் இருக்க மண் மாதிரி தாங்க இருக்குது இந்த மண்ணெலாம். எப்படி இருக்கு பாருங்க, வா, இன்னும் நம்ம போக போக வந்து ஹில் ஸ்டேஷன் வர ஸ்டார்ட் ஆகிடுங்க. பக்கத்தில் சுற்றி எங்கேயுமே ஹில் ஸ்டேஷனே காணும், சீக்கிரமாக வந்து மலைகள்லாம் வரும், என்ன பெரிய பெரிய மலைகள்லாம் பார்ப்போம் நம்ம, சரிங்களா? டெய்லியும் கண்டினியூ ரைடு தாங்க, பிரச்சனையே இல்லைங்க, கண்டினியூவாக ரைட் பண்ணுறாங்க, என்ன தப்பு இருக்குது? பன்னீர் வண்டி தான், வேறு லெவலில் மாஸ் பண்ணிடுவோம், என்ன ரஃபே மாஸ் பண்ணிடுவாங்க, கவலையப்படாதீங்க. நாய் வந்து பார்த்தினா அங்கெங்கேயும் குறுக்கோ வந்துட்டுருக்குங்க, இந்த ரோட்லாம் வந்து ஏகப்பட்ட நாய் இருக்குங்க, திடீர்னு குறுக்க வந்து வருங்க, ஆட்டுக்குட்டி இருக்குது வருங்க, திடீர் திடீர்னு குறுக்க வருதுங்க நாயெல்லாம். என்ன ரஃபே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிராமத்துக்குள்ளே வந்துட்டோங்க, இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிராமம் தாங்க. இங்கே பாருங்கள் பசங்க, வீடியோ எடுத்துகிட்டே வரானுங்க பாருங்கள், ஃபஸ்ட் நம்மளும் எடுத்தாங்க, இப்போ வந்து அவர் எடுக்கிறாங்க, ஹாய் காட்டி எடுக்கிறாங்க பாருங்கள். ரைடர்ஸ் பார்த்தோன்னே உங்களுக்கு செம்ம ஆசையாக போயிடுச்சுங்க. இன்னும் நம்ம டெஸ்டினேஷன் எத்தனை மட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 379 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. பாய், யூடியூபரா? என்ஆர்எஃப்ஏ தாங்க, வெஸ்ட் பெங்கால் சிட்டி, எப்படி இருக்கு பாருங்க. ஐயோயோ, எல்லாம் எப்படி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, ஃபுல்லாக மேலாம் ஆட் ஆடாக போட்டு வச்சிருக்காங்க, கண்ணாமண்ணு இருக்குங்க. ரோடே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிரிப்பாக இருக்கு, ரோடை கொத்தி 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 ஒரு மாதிரி மேலெலாம் பாருங்கள், எப்படி இருக்கு பாருங்க, கல்லுக்கெல்லாம் வந்துருக்கு பாருங்க. தோ பாருங்க என்ஆர்எஃப்ஏ ரோடு எப்படி போடுறாங்க பாருங்க, இதை அப்படியே விட்டுடுறாங்கப்பா மேலே. பார்த்து பார்த்து இங்கே பாருங்கள், இந்த ரோடு நல்லா இருக்குங்க, இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக போட்டுட்ருக்காங்க ரோடு. இந்த மாதிரி ரோடு இல்லாமல் மேலே பாருங்களேன், இது முட்டு முட்டு முட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள் அந்த ரோடில், இது அங்கே 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 போட்டுட்டுருக்காங்க, காட்ட பாருங்க உங்களுக்கு, போட்டாங்க ஆல்ரெடி, இங்கே ரோடு போட்டாச்சுங்க. இங்கே பாருங்களேன், ஒரு மாதிரி முட்டு முட்டு முட்டாக இருக்குது பாருங்க, தெரியுது, அதில் கிரிப்புக்காக தாங்க இப்படி போடுறாங்க, நல்லா கிரிப்பாகவே இருக்குங்க ரோடு. ஒரு மாதிரி லைட்டாக வண்டி வந்து குச்சி 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 போகுது, பட் ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா கிரிப்பாகவே இருக்குங்க, உருக்குறாங்க, இதோ போடுறாங்க பாருங்க என்ஆர்எஃப்ஏ, என்ன பண்ணுறாங்க, ஏய் என்னப்பா பண்ணுறாங்க, ஓ அதை வந்து லாக் பண்ணுறாங்களா. இங்கே பாருங்கள் என்ஆர்எஃப்ஏ சிலிண்டர் வச்சு வெடிச்சிட போகுதுங்க, இங்கே பாருங்கள் சிலிண்டர் வச்சு இதோ உருக்குறாங்க பாருங்கள், அதை உருக்கி உருக்கி பார்த்தீங்களா இல்லையா எப்படி போடுறாங்க பாருங்கள். என்ஆர்எஃப்ஏ இப்போ டைம் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:35 ஆகுதுங்க, இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மொபைலை கழட்டி உள்ளே வச்சேங்க, டைம் பார்த்துட்டு தான் உள்ளே வச்சேன். நம்ம இன்னும் சீக்கிரமாக போய் நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகலாங்க. நம்ம டெஸ்டினேஷனுக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக 267 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க, பார்த்துட்டு தான் வச்சேன், அதனால தான் நான் இவ்வளோ அக்யூரேட்டாக சொல்கிறேன். வா, ரோடு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. அதுவும் இல்லாமல் இப்போ டைம் வந்து பார்த்திங்கன்னா போக 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 பார்த்தீங்கன்னா குளிர் வந்து செம்மையாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க, சரியாக குளிருதுங்க. வா, செம்ம இல்லை என்ஆர்எஃப்ஏ, வேறு லெவலுங்க ரோட்டு. ஐயோ, தூக்கி பறக்க விடுதுங்க, ஐயோ ஐயோ, பார்த்து பத்திரமா தாங்க போகணும், நல்ல ஸ்ட்ரைட்டாக வந்துச்சு ரோடு, அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா தூக்கி ஏறி பறக்க விடுதுங்க. ஐயோ ஐயோ, இந்த ஆட்டோலாம் பாருங்களேன், என்ன ஆட்டோங்க இது,
இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் நிறைய பேர் போகிறாங்க. இங்கெல்லாம் வந்து நிறைய போர் பீப்புள்ஸ் தாங்க. அப்புறம் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினைக்கிற மாதிரி ஹிந்தி தமிழ் மலையாளம் கொஞ்சம் கம்மி லாங்குவேஜாக இருக்குன்னு நினைக்காதீங்க, நிறைய ஏகப்பட்ட லாங்குவேஜ் இருக்குங்க. அதாவது கூகுள் டிரான்ஸ்லேட்டில் இல்லாத லாங்குவேஜ்லாம் இங்கே இருக்குங்க. இது ப்ரோவோ அப்படின்னு ஒரு லாங்குவேஜ் ஒன்று இருக்குங்க. அது வந்து இந்தியாவில் அஸ்ஸாமில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அசாம் இது அஸ்ஸாமோட ஸ்டார்டிங் பார்ட்ரு அங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த லாங்குவேஜ் தான் அங்கே பேசுகிறாங்க. நாங்களும் இங்கிலீஷ் தெரில எதுவுமே தெரில அவங்களுக்கு, அந்த லாங்குவேஜ் மட்டும்தான் அங்கே தெரியுது. ஃபைட்னா என்னென்ன அர்த்தம் தெரில. அதுக்கப்புறம் எது சும்மா கேட்டு பார்த்தோம், எதுவுமே அவங்களுக்கு அர்த்தம் தெரியவே இல்லைங்க. டீக்கு அர்த்தம் தெரில, காஃபிக்கு அர்த்தம் தெரில, எதுவுமே அர்த்தம் தெரில. அவங்க லாங்குவேஜில் மட்டும் தான் அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிறாங்கப்பா. என்னங்க இது, என்னங்க சொல்கிறது. ஓகே நரஃபே, நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியாவுக்கு நல்ல ஹைட்டில் இருக்கோங்க. நேபாள் பூட்டான் ஒரு நாலு கண்ட்ரிக்கு நடுவில் தாங்க இருக்கோம். இப்போ நம்ம சிலிகுரியிலேருந்து நம்ம நேராக டிசு போயிட்டுருக்கோம். டிசு போக முடியுமா என்னென்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு நம்ம க்ரூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தாங்க வந்தேன். ஃபாஸ்ட்டாக வந்தது கொஞ்சம் வீடியோஸ்லாம் நான் லைட்டாக காமிக்கல, அவ்வளோதான். ஒரு 140 க்ரூஸ் பண்ணேங்க, ஒரு 135-140 க்ரூஸ் பண்ணேன். ஏன்னா நம்ம போய் சீக்கிரமாக போய் ரூம் எடுக்கணும். ஏன்னா இந்த ரோடு ஃபுல்லுமே அன்சேஃப் தாங்க, யாராவது வந்து மறைச்சி ஏதாவது பண்ண வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்தேன் நிறைய. ஏன்னா நம்ம ஒத்துக்கணும்ல, ஃபாஸ்ட்டாக போனால் நான் ஒத்துக்கிறேன், அவ்வளோதாங்க. என்ன தப்பு இருக்குது. பட் வந்து பார்த்திங்கன்னா பைக் ரைடும் டாப் ஸ்பீடிங்னு இருக்குதாங்க செய்யும். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் போவோம். பட் எந்தளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக போகிறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மள்ட்ட வந்து சேஃப்டி கியர்ஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க. நிறையா லடாக் ரைடில் நம்ம ஆக்சிடென்ட் ஆகும், ஏகப்பட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபாஸ்ட்டாக போனாலும் முடிஞ்சாலும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிப்போம். நம்ம தேவையில்லாத இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏறலாம் மாட்டோம் நரஃபே. அதனால் வந்து பார்த்திங்கன்னா யாரும் தப்பாக என்ன வேண்டாம், இது வந்து பைக் ரைட்னாலே ஒரு மாதிரி தவறாக தான் போயிட்டுருக்கு. நம்ம கொண்டு வந்துடுவோங்க, எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மரியாதையாக கொண்டு வந்துடுவோம். எல்லாமே இருக்கணும், இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், எல்லாமே பக்காவாக நம்ம கொண்டு வந்துடலாம் நரஃபே, சரிங்களா. அடே எங்கப்பா, அடே எங்கப்பா, ஆசையப்பாரு. வா, ரைடு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக போயிட்டுருக்குங்க, செம்ம ஒரு பாசிட்டிவாக போயிட்டுருக்குங்க. போயிட்டு வந்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்த ரைடு ஒரு பெரிய பிளான் வச்சுருக்கோம், பார்க்கலாம் என்ன ரஃபே எப்படி பண்ண போகிறோன்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு இந்த ரைடு வீடியோஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவாக தூங்காமல் ஏதாவது ஒன்று பண்ணி டக்கு டக்கு டக்குன்னு அப்லோட் பண்ணி விட்டுருணுங்க இந்த ரைடு வீடியோஸ்லாம். வா, ரோடு கும்முன்னு இருக்கு பாருங்க, இதுதான் ரோடு, இதே ரோடு. இதெல்லாம் வந்து அழகாக கார்னரிங்கே பண்ணலாங்க, லைட்டாக கூட கீழே விட மாட்டோம், ஏன்னா அவ்வளோ கிரிப்பாக இருக்குங்க. டயரும் ரோடும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சிங்காகி போகுதுங்க. வண்டர்ஃபுல் வியூ என்ன ரஃபே, பார்த்தீங்களா ரோடு வியூவை. என்ஆர்எஃப்ஏ என்ஜாய் பண்ணுங்கள், ஹெட்செட் போட்டுக்கோங்க என்ஆர்எஃப்ஏ, மறக்காமல் ஹெட்செட் போட்டுக்கோங்க. நம்ம என்ஆர்எஃப் மட்டும் இல்லை, புது புது நம்ம சேனலில் வந்து பார்க்குறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் ஹெட்செட் போட்டு பாருங்கள். அப்போ தான் நீங்கள் பைக் ஓட்டுற ஃபீல் வருவங்க. ஏன்னா எல்லோராலையும் பைக் ரைடு போயிட முடியாது, நாங்களே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணி தாங்க போகிறோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வியூ வந்து இந்த வியூனால் நானும் க்ரோ ஆகிறேன், நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் என்ஆர்எஃப் விலாகை. நிறைய புது புது இடங்கள் நானும் உங்களை அழைச்சி போய் காமிக்கிறேன்ல, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. ஓப்பனாக சொல்கிறேங்க, உங்கள்கிட்ட என்ன சொல்கிறதுக்கு என்ன இருக்குது, சொல்லாமல் மறைச்சிட்டு என்ன என்ன இருக்குது. அதனால் ஓப்பனாக சொல்லிடுறதுங்க. ஏன்னா வந்து யூடியூப் வந்து பார்த்திங்கன்னா லைஃபுக்கு ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அதேமாதிரி மோட்டோ விலாகவும் நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் தான். அதை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகிறோன்றது தாங்க இருக்குது. சும்மா கண்ணாமண்ணான்னு எடுத்துகிட்டு போனால் செட் ஆகுது இல்லைங்க. அதனால் வந்து நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு போகிறோம் என்ஆர்எஃப், கவலைப்படாதீங்க. பார்த்தீங்களா, அவ்வளோ இங்கெல்லாம் ஏறலாம், தாராளமாக ஏறலாங்க, பிரச்சனை இல்லை. ரோடு சும்மா சொல்லக்கூடாதுங்க, அல்டிமேட்டாக இருக்குங்க ரோடு, செம்மையாக இருக்குது. பார்த்தீங்களா, ஒரே திரு தாங்க. ஆனால் நம்ம யூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக செட் ஆகிடுச்சிங்க, ரைடுக்கு தீயாக செட் ஆகிடுச்சிங்க. எப்படி சொல்கிறதுங்க, பைக் ஓட்டி ஓட்டி பார்த்திங்கன்னா இன்ஜின் நல்லா செட் ஆகி செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க. அதுவும் இல்லாமல் செயின் ஸ்ட்ரைட் எல்லாம் மாற்றினாலும் பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக இருக்குது. இப்போ போய் நம்ம செயின் லூப் வாங்கணுங்க, செயின் லூப்பே இல்லைங்க நம்ம கையில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ செயின் லூப் வாங்கணும். ஸோ வந்து அதையும் நம்ம கரெக்டாக வாங்கிட்டு நம்ம செயின் லூப்லாம் பண்ணணும். இப்போ செயின்ஸ் பேக்கெட் மாற்றினதுலேருந்து எந்த செயின் லூப்பும் அடிக்கலாம், அதில் இருக்கிற செயின் லூப் தாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 600-700 km ஓட்டிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் பார்த்திங்கன்னா செயின் லூப்பே அடிக்கல. இப்போ நம்ம நேராக போய் ஃபஸ்ட்டு வேலை நம்ம போகிறவரில் நம்ம செயின் லூப் வாங்கி செயின் லூப் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செயினில் வந்து அப்ளை பண்ணுங்க கரெக்டாக. ஏன்னா பைக் வந்து நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும். நம்ம இவ்வளோ தூரம் ரைடு வரதே வந்து பார்த்திங்கன்னா நம்மளை கூட்டிகிட்டு வரதே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைக்கு தான், நம்ம யூமிக்கோ தான். செல்லக்குட்டி பார்த்து பத்திரமா அழைச்சிட்டு போமா, தங்க குட்டி. பைக் மேலே அவ்வளோ லவ்வுங்க, அது யாருக்கும் புரியாது, சில பேருக்குலாம் புரியாது, ஆனால் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க. பைக்கு இன்றைக்கி வெஹிக்கிள்ஸ்லாம் இல்லைன்னா நம்ம ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவலே பண்ண முடியாதுங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது நான் ஒரு வெறும் மிஷினாக நினைக்கல, இது என்னோடய எமோஷனாக நினைக்கிறேன். 100% ஹாட் டு ஹாட் நான் அதை எமோஷனாக தாங்க நினைக்கிறேன். நரஃபே பியூட்டிஃபுல்லான பிளேஸ் வந்துட்டுங்க, அங்கே பாருங்கள் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா மலை மலையாக ஆயிடுச்சு பாருங்கள், எல்லா இடத்துலையுமே செம்மையாக இருக்குல்ல நரஃபே. வா, ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாதிரி ஆயிடுச்சுங்க. நான் இந்த ரூட்டு வருமா வராதான்னு நினச்சிருந்தேன், ஓரளவுக்கு இந்த ரூட்டுக்குள்ளே வந்தாச்சுங்க, நல்லா இருக்குங்க. வா வா வா, இப்போ டைம் எல்லாச்சும் பார்த்தீங்கன்னா 4:21 ஆச்சுங்க.
இருங்க பாப்போம் எவ்வளவு ஆகுதுன்னு. இப்போ கரெக்டா சொன்ன பாத்தீங்களா 421. எஸ் டைம் வந்து இப்போ 421 ஆகுதுங்க. நீ பாருங்க, வா செம்ம ரோடுங்க, ஹில் ஸ்டேஷன் ரோடுங்க, நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே போயிடும் நரஃபே. ஜம்முன்னு போயிட்டு ஜம்முன்னு வர வேண்டியதாங்க, வேற லெவலில். சூப்பர் சூப்பர் செம்ம ரூட்டுங்க, செம்ம ரூட்டுங்க. இங்கே பாருங்க நரஃப் வியூ பாயிண்ட்டு சூப்பராக இருக்குங்க. அப்படியே அந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே செட் ஆகிட்டு இருக்குங்க, சன் செட் ஆகிட்டு இருக்கு பாருங்க, செம்மையாக இருக்குல்லங்க. இந்த டைமிங்கில் தாங்க விலாகு வெறித்தனமாக வருங்க. மார்னிங் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் அந்த பொழுது போகிற டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விலாகு வெறித்தனமாக வருங்க. செம்ம சில்லுன்னு இருக்குங்க. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த சில்னஸ் வந்து நம்ம கை வழியாக அப்படியே உள்ளே ஏற ஆரம்பிக்குதுங்க. அப்படியே அப்படியே ஸ்லோவாக உள்ளே போகிறதுங்க. வா செம்ம அழகாக இருக்குங்க ரூட்டு. ரோடு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக போட்டு வச்சுருக்காங்க. ஒரு சில இடத்துல கொஞ்சம் கேவலமாக தான் இருந்துச்சு ரோடு, பட் இப்போ சூப்பராக இருக்குங்க. வா வா அங்கே பாருங்கள், நிறைய மேலே போட்டுருக்காங்க பாருங்கள் போர்டில். கவஹாட்டிக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கவஹாட்டிக்கு இன்னும் எத்தனை கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 240 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க. கவஹாட்டிக்கு ரெண்டு கவஹாட்டி போட்டிருப்போம், ஒன்று 240 கிலோமீட்டர், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 140 கிலோமீட்டருக்கு. ஒன்று மெயினாக இருக்கும் இல்லைனா வந்து ஸ்டார்டிங்காக இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை நிறஃபே. சரிங்க, நான் போய் வந்து உங்களுக்கு டீ கடையில் போய் கண்டினியூ பண்ணுறேங்க. போய் டீ குடிக்கணும், டீ கடையில் போய் கண்டினியூ பண்ணுறேன் நிறஃபே. தோ என்ஆர்எஃப்ஏ இதோ நம்ம பேக்கரி வந்து ஸ்டாப் பண்ணியாச்சுங்க. போயிட்டு ரொம்ப அழகாக ஒரு டீயை குடிக்கணுங்க. வயிறுலாம் ஒரு மாதிரி இருக்குங்க, குடிச்சிடணுங்க டீயை. என்ஆர்எஃப்ஏ இதோ நம்ம டீ கடைக்கு வந்து ரீச் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா டீ சொல்லியிருக்கோம், டீ குடிச்சு முடிச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோட்டோ விளாக்ல கண்டினியூ பண்ணுறேங்க. டீ எப்படி இருக்க போகுது எல்லாமே எனக்கு தெரியல, எப்படி இருக்கும் தெரியல. டீ குடிச்சு முடிச்சுன்னா உங்களுக்கு மோட்டோ விளாக்ல கண்டினியூ பண்ணுறேங்க. ஃபுல்லாக இருட்டாயிடுச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கலாம் மோட்டோ விளாக் பண்ணுறேன், இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரூமுக்கு வந்து நான் விளாக் வந்து பார்த்தீங்கன்னா ரன் பண்ணிடுறேங்க. ரொம்ப இருட்டிடுச்சுங்க. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் நம்ம கேமராலேயும் பார்த்தீங்கன்னா சார்ஜ் இல்லை, பார்க்கலாங்க. கொஞ்சம் நல்ல நல்ல இடம் வந்தால் நான் அங்கே வந்து நான் மோட்டோ விளாக் பண்ணிட்டு நேராக நான் வந்து உங்கள் ரூமுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேங்க. ஓகேங்க வாங்க. என்ஆர்எஃப்ஏ இப்போ டைம் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஈவினிங் 5:30 தாங்க ஆகுது. இங்கே பாருங்கள் ஈவினிங் 5:30, இங்கே பாருங்கள் தெரியுதா 5:35 தாங்க ஆகுது டைமு. ஸோ வந்து அதுக்குள்ளே இருட்டிடுச்சுங்க. 5:30 இருட்டிடுதுப்பா. லடாக்லாம் வந்து பார்த்தினா இப்படி இருட்டாதுங்க. லடாக்லாம் வந்து 8 மணி தாங்க ஃபுல்லாக இருட்டும். அடே நான் ஊருப்பா ஏற்றிடுறேன் இங்கே. வாங்க நரஃப் அழுத்தி பிடிக்கலாம். அங்கே பார்த்தீங்களா இல்லையா பனியை, மேலெலாம் சரியான பனிங்க. நம்ம டீ குடிச்சிட்டு கிளம்பியாச்சு நரஃபே. டீ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு தான் நல்லா இருந்துச்சு, அந்தளவுக்கு நல்லா ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் தண்ணியாக தான் இருந்துச்சு டீ, பரவாயில்ல குறை சொல்லக்கூடாது சாப்பிட்ற சாப்பாடை. பட் இருந்தாலும் ஒரு இருக்கிறத சொல்லணும் இல்லைங்க. நீங்களும் இந்த பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கும் ஓகே இந்த இந்த இடத்துக்கு வந்தால் இப்படி தான் டீ இருக்குது அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரியும்ல. வெஸ்ட் பெங்கால்ங்க இந்த இடம். இன்னும் டிசுப்பூர், டிசுப்பூர் போகலை, அதுக்கு மேலேயே நாங்கள் போய் ஏறுறோங்க. டிசுப்பூர் வந்து கொஞ்சம் சுத்தமாக இருக்குது, அதனால் வந்து நம்ம நேராக போய் ஸ்ட்ரைட்டாக ஏறுறோங்க. என்ஆர்எஃப்ஏ ஊரில் நம்ம ரூம் வந்து ரீச் ஆகிடுச்சிங்க. இந்த ரூமோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து 500 ருபீஸ் தாங்க வந்துச்சு. நல்ல ஒர்த்தான ரூமுங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இல்லை ப்ரோ ஃபுல்லாக போயிட்டு வரீங்க, ஒரேடியாவா ஒரே லோட்டா? சரி வாங்க என்ஆர்எஃப் அப்படியே போய் உங்கள் ரூமை காட்டுறேங்க. இப்போ என்ன ஊர் இது, என்ன ஊர் சொன்னீங்க? ஆமாம் அந்த ஊர் பேரை மறந்துச்சுல, டிஸ்பூர். டிஸ்பூர் இல்லை, டிஸ்பூர் வந்து இங்கே வந்து 70 கிலோமீட்டர் இருக்குல்ல. இது வந்து என்ன ஊர் இது? அதே ஒரு பவரோடய நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கீழே போய் டாப் பாக்ஸு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேக்லாம் எடுத்து வரணும். நம்ம ஹெல்மெட்லாம் தான் கீழே வச்சுட்டு மாதிரி நரஃபே. ஓகே நரஃப், இந்த வீடியோ இதில் எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கலாம். அடுத்தடுத்த எபிசோட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தரம் தரம் நிரந்தரமாக இருக்கும். நீங்கள் வந்து செம்மையாக பார்த்து என்ஜாய் பண்ணலாங்க. ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்னோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஃபாகு எல்லாமே வரும் அடுத்தடுத்த எபிசோடில். ஜாலியாக பார்த்து என்ஜாய் பண்ணிக்கிறாரு. லவ் யூ ஸோ மச். உங்கள் நம்பர் சப்போர்ட் எப்படி கொடுத்துருங்க. பாய் நரஃப், டேக் கேர். பைக் ஓட்டும் போது எல்லாரும் பார்த்து பத்திரமா ஓட்டுங்க, சேஃபாக ஓட்டுங்க. ஓகே நரஃப், பாய்.